ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பாருங்கள். கிரேப்ஸ், இது வந்துட்டு இப்போ பார்க்கலாங்களா. இது வந்து இப்போ நான் எப்படி செய்யறது நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கொட்டைலாம் எடுத்துருந்தீங்களா, இந்த பூந்தி கொட்டையில் சோப்பு காயில் இதில் எடுத்துருந்தீங்களா, அந்த கொட்டை அந்த சீட்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. அதனால் வந்து சரி ஒரு ஐடியா வந்தது, சரி அது பண்ணலாம் அப்படின்னு. இதில் தான் நான் வந்து இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு நான் வந்து கிரேப் செய்ய போகிறேன் சரிங்களா. எதுவுமே இல்லை, வேஸ்ட் பொருள் வச்சு நம்ம இப்போது ஒரு கிராஃப்ட் செய்ய போகிறோம். இது பாருங்க, ப்ளைனாக இது ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப திக்கானா நமக்கு கட்டுறதுக்கு எல்லாம் கஷ்டமாக இருக்கும். நான் இது பாருங்கள், இந்த சீட் அப்படியே வச்சுட்டு இப்படி வச்சு அப்படியே கட்ட வேண்டியதுதான். இது பாருங்க, அப்படி ஒரு நாட்டு சரிங்களா. நெக்ஸ்ட் அப்படியே உள் சைடு வைக்கணும். அப்படியே பக்கத்துல வச்சு தள்ளிட்டே வரலாம். வச்சாச்சு, நல்லா கட்டிட வேண்டியது எல்லாத்தையும் அதே மாதிரி உள்ள வச்சு 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 இந்த மாதிரி அப்படியே கட்டிட்டே வரணும். மூணு எல்லாம் தெரியக்கூடாது. இந்த பாருங்க, இது உள்ள வச்சு இந்த சீடு வந்து இது உள்ள வச்சு கிட்ட கிட்ட கேப் விடாமல், முடிஞ்ச அளவுக்கு கேப் விடாமல் அப்படியே கட்டிட்டு. இது வந்துட்டு எனக்கு வந்து இந்த சீட்ஸ் கிடச்சிது குட்டி பசங்களா, உங்களுக்கு வந்துட்டு கோலி விளையாடுவாங்க இல்லையா பசங்க, அந்த கோலி வச்சு செய்யலாம், இன்னும் பெருசு பெருசு அழகாக இருக்கும். அப்புறமா அதுவும் வேண்டாம், எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத இந்த கூழாங்கல் மாதிரி கிடைக்கும், சும்மா ஒரு இடத்துல நல்லாவே கிடைக்கும். அது அங்கே வச்சு அதில் ரவுண்டாக இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நல்ல ஷேப்பாக ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் குட்டி குட்டியாக, அதை எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படிதான் இந்த பாருங்க, அதே இது ஃபுல்லாக பண்ணிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? இதை நம்ம காரில் ஹேங் பண்ணி தொங்க விடலாம், இல்லை டைனிங் டேபிள் மேலே விடலாம், வைக்கலாம், எப்படி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? குட்டீஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், குட்டீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இருங்க நான் பாக்ஸில் வைக்கிறேன். ஆ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொட்டை இருந்ததோ அது மொத்தம் வச்சு நான் அது பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இருந்தது, நிறைய சீட்ஸ் இருந்தால் நிறைய பண்ணலாம், இவ்வளோ தான் இருந்தது. அதனால் எவ்வளோ பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக நிறைய இருந்தால் இன்னும் அழகாக தெரியும். நீங்கள் வந்துட்டு குட்டீஸ்க்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்து நல்லா ஏமாற்றி விளையாடலாம் சரிங்களா. ஓகே, பாய் பாய், ட்ரை பண்ணுங்கள், பாய் பாய்.